மருத்துவர்கள் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த அறிவிப்பை வாபஸ் பெற்றதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோயியல் சிறப்பு மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக பல்வேறு மருத்துவர் சங்கங்கள் அறிவித்தன. வேலை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து மருத்துவர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2.5 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவரை தாக்கியவர் மீது உச்சபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு விட்டதாகவும் அதற்கு சர்வர் மட்டுமே நிறுவ வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர்கள் அதிகம் அனைவருமே கேட்டது மருத்துவமனைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற வகையிலான அந்த செய்தி. அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே அவுட் போஸ்ட் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நம்முடைய ADGP இன்னமும் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது இதுபோன்ற அவுட் போஸ்டுகள் வேண்டுமென்றாலும் கூட அதை நிறுவுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியையும் சொல்லியிருக்கிறார். நோயாளிகளுடன் வருகிற அட்டண்டர்ஸை அவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுடன் வருவோருக்கு அடையாள அட்டை வழங்கும் பணி தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசு மருத்துவர்கள் அறிவித்திருந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த மருத்துவ சங்கங்கள் அதிகபட்சமாக கேட்ட இந்த பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் அவர்களுக்குரிய பாதுகாப்புகள் என்கின்ற வகையில் பல செய்வதற்கு உறுதியளித்திருக்கிறோம். அனைவரும் மகிழ்ச்சியோடு கலந்து சென்றிருக்கிறோம். இல்லை, இப்போ அது எல்லாருமே பேசிட்டாங்க. அது அதுக்காக தான் இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு பேசினது. போராட்டங்கள் எங்கேயும் இல்லை. ஆமாம், வாபஸ் தான் எல்லாருமே. எல்லாரிடத்திலும் பேசப்பட்டது, எல்லோருமே மகிழ்ச்சியாக தான். இந்நிலையில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை கைவிடுவதாகவும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் இன்று காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருப்பதாகவும் அனைத்து அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் இன்றைக்கி வந்து இந்த நடவடிக்கை சம்மந்தமாக பேசினாரு. அது சம்மந்தப்பட்டவர் கைது பண்ணி கூட சொன்னார். சட்டரீதியான நடவடிக்கை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பொதுவாக வந்து பல்வேறு மருத்துவ சங்கம் செவிலியர் சங்கம் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து அவர் வைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளையும் நாங்கள் அரசு வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வந்து ஒவ்வொரு மருத்துவமனையும் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கணும், அதுமாதிரி விஷா கமிட்டியில் அமைக்கணும், அந்த பாதுகாப்பு குழுவில் வந்து அங்கே உள்ள மருத்துவர்கள் செவிலியர் எல்லாமே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அரசுக்கு 3 நாட்கள் அவகாசம் வழங்கியிருப்பதாகவும் அதற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வரும் ஞாயிற்றுக்கிழமை முடிவு செய்வோம் எனவும் தெரிவித்தனர்.